இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு மறுபடியும் நாம் காலத்தில் பின்னோக்கி செல்வோம். 1979 என்பதில் திரும்பவும் சென்று வாழ்வோம். அன்றைக்கு நமக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் இப்பொழுது மனதினால் கிடைத்து சன்னதி திரு வீட்டுக்குள் நுழைந்து அங்கே அமர்ந்திருக்கும் பக்தர்களோடு நாமும் சென்று அமர்ந்து கொள்வோம். இதோ பகவான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? பகவானுடைய வாயிலிருந்து எந்த நல்முத்துக்கள் உதிர்கின்றன என்று நாம் கவனிப்போம். அன்றைக்கு அந்த டாபிக் என்னவென்றால் அதிருத்ர ஹோமம். காஞ்சி பரமாச்சாரியார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதை பற்றி பல விமர்சனங்கள் வந்தன. அதற்காக நிறைய பொருட்கள் தேவைப்படும். நிறைய வேதியர்களை வைத்து ஒரு பெரிய அளவில் அதை செய்ய வேண்டும். எந்த ஒரு யஜ்யமும் உலக நன்மைக்காக மட்டுமே செய்யப்படுகிறது. அப்படித்தான் நம்முடைய வேதங்கள் எல்லாம் அதை டிசைன் பண்ணியிருக்கிறது. அந்த வேத மந்திரங்களும் சரி, அந்த யஜ்யங்களும் சரி, இவையெல்லாம் லோகக்ஷேமத்திற்காக மட்டுமே. அந்த மாதிரி செய்தாலும் அதை பற்றிய சரியான அறிவு நமக்கு இல்லை என்றால், நம்முடைய சுபாவமும் சற்று மாறி இருந்தால் அவையெல்லாம் விபரீதமாக நமக்கு காட்சியளிக்கும். ஆக நமக்கு விபரீத விளக்கங்கள் நமக்குள்ளே தோண்டிக்கொண்டே இருக்கும். அதனால் விபரீதமாக விமர்சனங்கள் செய்து கொண்டே இருப்போம். அதன்படியே அன்றைக்கும் இந்த கடவுளின் நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை பலவிதமாக விமர்சித்தார்கள். எவ்வளவு பொருட்களை இந்த ஹோமத்தீயில் கொட்டுகிறார்கள், இதையெல்லாம் வேஸ்ட் அல்லவா, வீண் அல்லவா, இதை வைத்து நாம் ஏழைகளுக்கு அன்னமிடலாமே, ஏழைகளுக்கு வேண்டிய உதவியை செய்யலாமே என்றெல்லாம் விமர்சனம் வந்தது. அன்றைக்கு பகவான் அதை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், ஹோமங்கள் தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்பட்ட யாகங்களே. அப்படி அவர்கள் நாம் முறைப்படி செய்வதால் அதற்கு விரதம் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு தவம் இருக்க வேண்டும். அதற்கு காஞ்சி பரமாச்சாரியால் போன்ற ஒரு பெரிய நிலையில் உள்ள ஒரு ஞானி துணை நிற்கிறார். இப்படி நாம் செய்வதனால் இதை யாரும் வீண் என்று விமர்சனம் செய்ய வேண்டாம். பருவங்கள் தேவர்களை நாம் திருப்தி படுத்தினோமானால் பருவங்கள் பொய்க்காமல் பலன்களை தரும். மழை வரும், மழை வருவதால் பயிர்கள் பெருகும், சுபிக்ஷம் ஏற்படும். இதை சொன்னவர் யார்? 40 வருடங்கள் குளிக்காமல் அழுக்கு உடையை அணிந்து வீதிகளில் பசிக்கும் பொழுது மட்டும் ஏதேனும் பிச்சை எடுத்து எந்தவித நியமமும் இல்லாமல் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு ஞானி, தன்னை பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் என்று சதா இறக்கிக் கொண்டே மற்றவர்களை உயர்த்தி கொண்டிருக்கும் அந்த பெரு ஞானி பேசுகிறார். காஞ்சி முனிவர் இதை பற்றி என்ன கூறினார் என்பதை பகவானும் கூறினார். யோகி ராம்சுரத்குமார் சொன்னார், காஞ்சி முனிவர் இவரிடம் காஞ்சி முனிவரிடம் விளக்கம் கேட்டபோது அவர் சொன்னாராம், இப்பொழுது ஒரு நன்கு பண்படுத்திய ஒரு நிலத்தில் நாம் விதைகளை தூவினோமானால் அவை பின்னால் பயிராக வளரும். அந்த பயிராக வளர்ந்து நெல் கதிர்கள் வரும். நெற்கதிர்கள் வந்தால் நமக்கு உணவு கிடைக்கும். இதை பார்த்து யாரேனும் அந்த ஒரு பெரிய நிலத்தில் விதைக்கும் இந்த விதைகள் எல்லாம் வீண் என்று சொல்வார்களா? அந்த விதைகள் தானே நெற்கதிர்களாய் பின்னால் வந்து நமக்கு அரிசியாகவும் உணவாகவும் கிடைக்கிறது. அதே போல்தான் இந்த யாகங்களில் எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த பஞ்சபூதங்களுக்கு
ஒரு தலைவராக இருந்து அதை முறைப்படி இந்த உலகத்தை நடத்தி கொண்டு வருகிறார்களோ அந்தந்த தேவர்களை அதன் முறைப்படி நாம் வழிபட்டால்தான் அவர்கள் திருப்தி பட்டு நமக்கு அதற்கான பலன்களை தருவார்கள். பருவ காலங்கள் சரியாக தோன்றும், கடல் பொங்காமல் இருக்கும், சுனாமி எல்லாம் வராமல் இருக்கும், ஆங்காங்கே தீ பிடித்து பல நாட்கள் எரிந்து கொண்டு வருகின்றன, காற்று பெருமளவில் வீசி இந்த இடத்தில் சைக்ளோன் அந்த இடத்தில் சைக்ளோன் என்றெல்லாம் பதறுகிறோம் அல்லவா, தண்ணீர் பொங்கி வீட்டிற்குள் வருகிறதே. இந்த பஞ்சபூதங்கள் அதற்குரிய தெய்வங்களை அதற்குரிய முறையில் வழிபட்டால்தான் அவைகள் திருப்தி படுத்தி அவைகளுக்கு திருப்தி ஏற்பட்டு அந்தந்த காரியங்களை நமக்கு நடத்தி தரும். இதை நாம் மீன் என்று சொல்லக்கூடாது என்று காஞ்சி பெரியவர் விளக்கம் அளித்தார். இதை பகவான் திருமாவும் சொன்னார். இப்படி செய்வதனால் நமக்கு உணவு கிடைக்கிறது, தன்னிறைவு வரும், தர்மம் பெருகும். சாஸ்திரங்களில் சொல்லியுள்ளபடி யாகங்கள், வழிபாடுகள், சடங்குகள் இவைகளை செய்வதோடு பகவான் இன்னொன்றும் சொன்னார். இவைகளை ஒட்டி ஏழைகளுக்கு உணவிடுதல், சாதுக்களுக்கு உணவிடுதல், சந்நியாசிகளுக்கு உணவிடுதல் போன்றவையும் செய்ய வேண்டும். இவைகள் உலக நன்மைக்காகத்தான். இவைகளையெல்லாம் நாம் எப்படி விளக்கி சொல்ல முடியும் என்று திரும்ப திரும்ப பகவான் கேட்டார். இவை விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டதல்லவே, இது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. நம்பிக்கையினால்தான் வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டுக்கு உரிய தர்மத்தை நாம் கடைபிடிக்கிறோம். இந்த நம்பிக்கையோ அல்லது அனுபவமோ இல்லாதவர்கள் விஞ்ஞான ரீதியில் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும், எப்படி விளக்க முடியும் என்று பகவான் கேட்டார். காஞ்சி பெரியவருடைய விளக்கம் எத்தனை அழகாக உள்ளது. நாம் விதைகளை பயிரிடுவதை மீனென்று சொல்வது போல்தான் வேத வழிபடி நாம் யஜ்யங்கள் நடத்துவதும் வழிபாடுகள் செய்வதும் இதனால் ஒரு பெரும் நன்மை உலகத்திற்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதை அறியாதவர்கள், தெரியாதவர்கள், இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இதை விமர்சனம் செய்யக்கூடாது என்று காஞ்சி பெரியவர் சொன்னார். அதை ஒட்டி பகவானும் சொல்லி விஞ்ஞான ரீதியாக பகுத்தறிபவர்களுக்கு இதை நாம் சொல்லி மாளாது. ஐன்ஸ்டைன், சிவி ராமன் போன்ற விஞ்ஞானிகள் எல்லோருமே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இன்னும் அது மிகவும் அதிக அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நடைபெறும் சூரியன் காலையில் சரியாக உதிக்கிறான் அல்லவா, சந்திரன் இரவில் சரியாக உதிக்கிறான், சமுத்திரம் தன்னுடைய நீர்மட்டத்தை சரியாக வைத்துக் கொள்கிறதே, நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா, அது பொங்கினால் என்ன ஆகும், ஊருக்குள் தண்ணீர் வரும், நம்மால் வாழ முடியுமா, யார் அந்த சமுத்திர நீர்நிலையை கட்டுப்படுத்துகிறார்கள், யார் சூரியனை சரியாக வரவழைத்து உலகத்துக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தினால் பலவிதமான வியாபாரங்கள் நடைபெறுகின்றன, நமக்கு அத்தனை வசதிகள் கிடைக்கின்றன, யார் இந்த பிரபஞ்சத்தை கட்டு நிலையில் வைத்திருக்கிறார்கள், இந்த கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதினால் என்னாகும், காற்று வீசவில்லை என்றால் நம்மால் எப்படி மூச்சு விட முடியும், தண்ணீர் இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ முடியுமா, இப்படி பிரபஞ்சத்தினுடைய கட்டுப்பாடு ஒழுங்கை பார்க்கும் பொழுது பெரும் பெரும் விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள், நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் இவற்றின் பின்னே ஒரு இறை சக்தி இருந்து இவற்றை இயக்குவதை பார்க்கிறோம், இல்லையென்றால் இந்த ஒழுங்குபாடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்காது என்று ஒத்துக்கொள்கிறார்கள் என்று பகவான் சொல்லி அவர் சொன்னார். விஞ்ஞானிகள் இறை அனுபவம் தனக்கு ஏற்பட்ட பிறகு விஞ்ஞானிகள் இதை எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்று ஆர்வம் மேலிட்டு பகவான் பெங்களூர் சென்று சர் சி வி ராமன் அவர்களை சந்தித்தாராம். அவரிடம் பல கேள்விகள் கேட்டாராம். ஒவ்வொன்றிற்கும் சர் சி வி ராமன் இவரை மதிப்போடு நடத்தி இவரை வணங்கி இவருக்கு பதில் சொன்னார். இதையும் பகவான் குறிப்பிட்டு இந்த விஞ்ஞானிகள் அனைவரும் அந்த இறை சக்தியை ஒத்துக்கொள்கிறார்கள்,
இந்த இறை வழிபாடுகளை எல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். பிறகு பகவான் சொன்னார், இதிலெல்லாம் முக்கியமானது நாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்வதுதான். கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார், இதை யாராலும் மறுக்க முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கூட மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மூச்சு எப்படி வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது வாழ்க்கையில் என்று தெரியாது. ஆக இந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான், இந்த கடவுளின் மேல் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது, குரு ஒருவரிடம் பக்தி கொள்வது, இந்த குரு பக்தி, கடவுள் நம்பிக்கை, குருவினுடைய ஆசீர்வாதம், இவைதான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் என்னும் சொத்தோ, கடவுள் நம்பிக்கை என்ற சொத்தோ நமக்கு இல்லை என்றால், இந்த உலகில் கோட்டி கோட்டியாக சொத்துக்கள் வைத்து பிரயோஜனம் இல்லை, அவைதான் வீண் என்று சொல்கிறார் பகவான். ஒரு குருவை, ஒரு பெரிய நிலையில் உள்ள குருவை அடைவது என்பது மிக மிக கடினம். பல ஜென்மங்கள் இதற்கு எடுக்கலாம். பல ஜென்மங்கள் கழித்தே ஒரு குருவை அடைய வேண்டும் என்ற எண்ணமே உதிக்கும். பல ஜென்மங்களில் அந்த இறை தேடல் இருக்க வேண்டும் என்று கூறி, இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் என்பது எவ்வளவு முக்கியம், இதை அடைந்தவர்கள் அவர்களே பணக்காரர்கள் என்று கூறினார். அதன் பிறகு பகவான் சொன்னார், நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், அரசியலில் இருக்கலாம், அரசாங்கத்திலே இருக்கலாம், ஆலைகளில் நூற்பாலை, சர்க்கரை ஆலை, பேப்பர் ஆலை, மின் ஆலைகள், வாகனங்கள் தயாரிக்கும் ஆலைகள், எல்லாவற்றுக்குமே இப்பொழுது இருக்கிறது அல்லவா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சுற்றுலாத்துறை, எதை வேண்டும், திரைப்படம், எதை வேண்டுமானாலும், எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது வேத மந்திரங்கள் தழைப்பதற்கும், ஏழைகளுக்கும், பிச்சைக்காரர்களுக்கும், சாதுக்களுக்கும், சன்னியாசிகளுக்கும் உதவுவதாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பகவான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். எந்த துறையில், எந்த ஒரு நிலையில் எல்லோரும் வேலை பார்த்தாலும், இது கண்டிப்பாக வேதம் தழைக்கவும், வேத மந்திரங்கள் தழைக்கவும், ஏழைகளுக்கு உணவிடுதல், சாதுக்களுக்கு உணவிடுதல், பிச்சைக்காரர்களுக்கு உணவிடுதல், சந்நியாசிகளுக்கு உணவிடுதல் ஆகியவையெல்லாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆதரவு காட்ட வேண்டும். பெரும் ஞானிகள் பிச்சைக்காரர்கள் உருவில் தான் வருவார்கள், இருப்பார்கள். அவர்கள் பெருக வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். அவர்கள் அதிகரிக்க வேண்டும். இந்திய நாட்டின் விசேஷ அம்சமே அதுதான். இங்கே பெரும் ஞானிகள் பிச்சைக்காரர்களுடைய உருவத்தில் தான் வந்து நடமாடுவார்கள். பகவான் என்னிடம் சொல்லியிருக்கிறார், ஒரு 100 பிச்சைக்காரர்களுக்கு உணவிட்டால் அதில் ஏதோ ஒரு மகாத்மா இருப்பான். ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு வேளைக்கு உணவு அளிப்பதால் உங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விடுகின்றனவா, அல்லது அந்த பிச்சைக்காரன் ஒரு பெரிய பணக்காரனாக ஆகிவிடுகிறான்? நினைத்து பாருங்கள் என்று பகவான் என் எதிரே வந்த சில பக்தர்களிடம் சொல்லியிருக்கிறார். அதேபோல் நாம் செய்யும் செயல்களெல்லாம் வேதத்தையும் வேத மந்திரங்களுக்கும் உதவுவதாக, தழைப்பதாக இருக்க வேண்டும். சாதுக்களை பிச்சைக்காரர்களை ஆதரிக்காத எந்த ஒரு சொத்தும் பலன் தராது. இந்திய நாடு ஏழை நாடாக இருக்கலாம், ஆனால் உயர் ஞானத்தில் அதற்கு ஈடு இல்லை என்று பகவான் சொல்கிறார். இவையெல்லாம் பகவானுடைய வார்த்தைகள். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பணபலம் உள்ளன, படைபலம் உள்ளன, செல்வாக்கோடு இன்றைக்கு வல்லரசுகளாக திகழலாம், ஆனாலும் இந்திய ஞானத்திற்கு ஈடு இல்லை. அதனால்தான் மேல் நாட்டினர் இன்றும் மன அமைதி தேடி, இறை ஞானம் தேடி நம் நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். ஞானிகள் இல்லை என்றால் உலகமே இல்லை, மனித குலம் இல்லை என்று பரமாச்சாரியார் சொல்லி வருகிறார் என்று பகவான் குறிப்பிடுகிறார். பரமாச்சாரியார் சொல்கிறாரே, எப்பேற்பட்ட ஞானி, அவர் சொல்கிறார், ஞானிகள் இல்லை என்றால் உலகமே இல்லை, மனித குலமே இல்லை என்று சொல்கிறார்.
இப்படி பகவான் வேதத்தை பற்றியும் பிச்சைக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவிடுதலை பற்றியும் இரண்டு பெரிய யஜ்யங்களாக சொல்கிறார். வேதத்தில் சாஸ்திரங்களில் சொல்லி வரும் யஜ்யம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஏழைகளுக்கு உணவிடுதலும் பிச்சைக்காரர்களையும் சாதுக்களையும் சன்னியாசிகளுக்கும் ஆதரவு கொடுப்பதும் என்று கூறினார். ஆனால் அதற்காக வேத வழிபாடுகளை விட்டு இவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்வது தவறே என்று சுட்டி காட்டுகிறார். நமக்கு தெரியாது இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் எப்படி ஒரு பெரிய சூக்ஷ்ம உலகம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒரு தேவத்தை உள்ளது, நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த சூக்ஷ்ம சக்தி நம்மிடம் இல்லை, நம்முடைய பௌதீக கண்கள் தான் நமக்கு இருக்கின்றன. ஒன்றொன்றுக்கும் பின்னாடி ஒரு தேவத்தை இருந்து செயல்படுகிறது. அந்த தேவதைகள் பரம்பொருளுக்கு பயந்து பயந்து அவை ஒழுங்காக தர்மத்தில் ஈடுபட்டு தங்கள் தர்மத்தை செயல்களாக செய்து வருகின்றன. அந்த உயிர்களுக்கு அந்த தேவதைகளுக்கு உணவு உண்டு. அந்த உணவை வேத நெறியில் நாம் செய்து கொண்டிருக்கும் ஹோமங்களும் யாகங்களும் வழிபாடுகளும் தான் தர முடியும், அவைகளை திருப்தி செய்ய முடியும். இவையெல்லாம் சூக்ஷ்ம உலகத்தில் இருக்கின்றன. என்னை சீக்ரெட் டாக்டரின் என்ற ஒரு புத்தகத்தை பகவான் படிக்க சொன்னார். அதில் பல விஷயங்கள், எப்படி பிரபஞ்சம் நடைபெற்று வருகிறது, எந்தெந்த நிலையில் அது இயங்குகிறது, அந்தந்த நிலையில் இந்த பிரஜ்ஞை என்று சொல்வோம் அல்லவா, அந்த உணர்வு எப்படியெல்லாம் செயல்படுகிறது, இவற்றிற்கெல்லாம் மேலான பிரஜ்ஞை இறை உணர்வு என்பது என்ன என்று எல்லாம் அதில் விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் கண்ணால் காண்பதே காட்சி, கண்டதே கோலம் என்று என்னமோ ஏதோ ஒன்று சொல்வார்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று. அப்படியெல்லாம் யதார்த்தமாக நாம் எதையும் விளக்கும்படி கேட்டுக்கொள்ள முடியாது. பல சூக்ஷ்ம சக்திகள் உலகில், நம்முடைய மூச்சுக்காற்று எவ்வளவு சூக்ஷ்மமாக இயங்குகிறது, நம்மால் அதுக்கு விளக்கம் அளிக்க முடியுமா? இப்படி கூறி வந்த பகவான் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். அதன் பிறகு ஒரு வெடிச்சிரிப்பு சிரித்தார். சிரித்துவிட்டு சொன்னார், இந்த பிச்சைக்காரன் வேதத்தை பற்றி பேசுகிறேன், வேத மந்திரங்களை எல்லாம் பேசுகிறேன், வழிபாடுகளை பற்றி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் இந்த பிச்சைக்காரன் குளிப்பதே இல்லை, அழுக்கு உடை கிழிந்த உடையை அணிந்து கொண்டிருக்கிறேன், சரியான முறையில் இந்த பிச்சைக்காரன் எதுவும் செய்வதில்லை, இவன் உங்களிடமில் இருந்து மிகவும் மாறுபட்டிருக்கிறான், இதோ பாருங்கள், இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கும் இவன் புகைப்பிடிக்கிறானே, இது எப்படி சரியாகும் என்று தன்னைத்தானே கேலி செய்து கொண்டார், தன்னை மிகவும் இறக்கி கொண்டார். பிறகு சொன்னார், ஓ இந்த பிச்சைக்காரனுக்கு இதை புகைப்பிடிக்க வேண்டும் என்ற உணர்வை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லையே, இந்த பிச்சைக்காரனால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை, இவர் எப்படி இதை பற்றியெல்லாம் பேச முடியும் விளக்கம் அளிக்க முடியும் என்று மறுபடியும் தன்னை இறக்கி கொண்டார், கேலி செய்து கொண்டார். இந்த பிச்சைக்காரன் ஒரு சோம்பேறி, எந்த வேலையும் செய்வதில்லை, மற்றவர்கள் பிச்சையிடும் நாணயங்களை வைத்து ஏதோ பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கூறுவார். பிறகு சொன்னார், இப்படியெல்லாம் இந்த பிச்சைக்காரன் இருக்கிறான் என்று கவலைப்படாதீர்கள், இந்த பிச்சைக்காரன் மனத்தை இயக்குபவர் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் அந்த இறைவன்தான் இந்த பிச்சைக்காரன் மனத்தையும் கட்டுப்படுத்துகிறார். இந்த பிச்சைக்காரனின் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அசைவும் இந்த பிச்சைக்காரன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த இறைவனால் இயக்கப்படுவதுதான். இந்த உடலினுள்ளே யாருமே இல்லை, எதுவும் இல்லை, எவரும் இல்லை இறைவனை தவிர. மை ஃபாதர், என்னுடைய தந்தை மட்டுமே இருக்கிறார், அவர்தான் இந்த பிச்சைக்காரனை இயக்குகிறார், வேறு எதுவும் இல்லை எவரும் இல்லை என்று கூறி முடித்தார்.
பகவானுடைய தெய்வீக தன்மை என்னவென்று அவருடைய அருளை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அவருடைய நாமத்தை சொல்லி இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில் செவ்வனே நடத்தி வரும் அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய பகவான் யார் என்று தெரியும், அவருடைய இறை சக்தி என்னவென்று தெரியும். அந்த பகவான் இதோ நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை நாம் சமர்ப்பிப்போம்.